ஸோ ஹைகிஸ் நான் உங்க இடத்துல தண்டப்பானி ஸோ ஓஷோ அவர்களுடைய மறைந்திருக்கும் உண்மைகள் இங்கிலீஷில் ஹிடன் மிஸ்ட்ரி ஸோ அந்த நூலில் இருக்கக்கூடிய அந்த செய்திகளை அப்படியே வந்து தொடர்ந்து பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம் ஸோ கோயில்களுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறத அப்படியே அவர் சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கார் ஸோ முந்தைய பதிவில் என்ன பார்த்துடணும் கோயில்கள் அப்படிங்கிறது ஒரு சக்தி மையம் அதை வந்து பாதுகாக்க வை வைக்கிறதுக்கு கட்டப்பட்ட ஒரு சில கட்டடங்கள் அப்படிங்கிறதையும் அந்த கோயில்களுக்கு போகும்பொழுது அந்த சக்தியை நம்ம கிரகிச்சுக்கிறதுக்கு நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே போன பதிவில் பார்த்துடணும் அப்போது இந்த தீர்த்த யாத்திரைகள் போகிறது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதற்கு முன்னதாக ஒரு சின்ன கண்டென்ட் இருக்குது இதை பார்த்துட்டு பிறகு கூட அந்த தீர்த்த யாத்திரைகள் ஏன் போகணும் எப்படி போகணும் என்ன காரணத்தினால போகணும் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம் எல்லாருனாலையும் இந்த தீர்த்த யாத்திரைகள் அப்படிங்கிறது போக முடியறதில்ல தீர்த்த யாத்திரைகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இடமா இருக்கும் அந்த இடத்துல யாரோ ஒரு சன்னியாசியினுடைய சமாதி அந்த இடத்துல இருக்கலாம் அந்த சன்னியாசியினுடைய நிலை எப்படி இருக்கும் போன போன பதிவில் வந்து மகாவீரர் பற்றி எக்ஸ்டென்சிவாக பார்த்துருணும் அவரே ஒரு கோயில் மாதிரி தான் அவரை சுற்றி ஒரு எனர்ஜி ஃபீல்டு அப்படிங்கிறது இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு ஞானியர்களுக்கும் இருக்கும் அப்போ அவர்களுடைய அந்த சமாதிகளுக்கு போய் பார்க்கும்பொழுது அந்த ஒரு சக்தி இதை வந்து நம்மளால் உணர முடியும் ஆனால் எல்லாருனாலையும் இந்த தீர்த்த யாத்திரைகள் அப்படிங்கிறது போக முடியறதில்லை இப்போ ஒரு ஞானியருடைய சமாதி மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு ஒரு மையங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி வந்து அந்த இடத்துல அதிகமாக இருக்கும் அது காலப்போக்கில் அப்படி விட்டுட்டோன்னா அது அப்படியே டவுன் ஆகி கரைஞ்சி போயிடும் அப்படி விடாமல் அதை வந்து பாதுகாக்க பாதுகாத்து வச்சு அதை வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இடத்துல கோயில்கள் அப்படிங்கிறது கட்டப்படுது இது தீர்த்த யாத்திரைகளும் சின்ன சின்ன இடங்களில் சின்ன சின்ன இருக்கக்கூடிய கோயில்களும் அதுபோல் தான் கட்டப்படுது அப்போது நீங்கள் தீர்த்த யாத்திரைக்கு போய் தான் இவ்வளோ மகத்துவமான ஒரு சக்தியை வந்து நீங்கள் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது கிடையாது உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பழைய ஒரு கோயிலுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னாலே தினசரி போகணும் காலையிலையும் சாயங்காலமும் அது உங்களுடைய ஒரு வழக்கமாகவே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய உடல் நிலையிலையும் நல்லபடியான ஒரு மாறுதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் சரி இந்த பழக்கத்தை எப்போ ஏற்படுத்தணும் ஒரு மனிதனுக்கு இது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த பழக்கம் ஒரு மனிதனுக்கு எப்போ ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் குழந்தை பருவத்திலிருந்து அவன் ஏழு வயது வருவதற்குள்ளாக இந்த பழக்கமும் அவனுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் நான் ஏன் வந்து கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பழக்கத்தையும் தொடர்ந்து கோயிலுக்கு போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தையும் அவனுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் காரணம் என்னென்னா இன்றைக்கி விஞ்ஞானிகளும் அதை ஒத்துக்கிறாங்க என்னென்னா ஒரு மனிதன் தன்னுடைய ஏழு வயதில் தன்னுடைய வாழ்க்கையினுடைய முறை அப்படிங்கிறது எப்படி இருக்குது நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து அந்த இடத்துல பழகிறான் எப்போது ஏழு வயசுலையே அதற்கு மேலே தான் அவன் கற்றுக்கிறது எல்லாமே அடிஷ்னலாக இருக்கக்கூடிய ஒரு அறிவனுடைய வளர்ச்சி தானே தவிர அந்த ஏழு வயசில் அவனுக்கு ஒரு பேஸ் ஒன்று ஃபிக்ஸ் ஆகிருது பார்த்திங்களா அதற்கு மேலே தான் வந்து அறிவை வளர்த்துக்கிட்டே இருக்கான் அந்த பேஸ் மாறவே மாறாது அப்போ அந்த ஏழு வயசில் நீங்கள் யார் ஒருவனுக்கு இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு முக்கியத்துவத்தை வலியுறுத்தி காட்டுறீங்களோ அவன் வந்து அதில் நிலைச்சி நின்றுடுவான் இந்த நிலைத்து நிற்கும் பொழுது அவன் வளர்ந்து வரும்பொழுது ஓகே ஸோ கோயில் அப்படிங்கிறது ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம் தான் ஏன் கோயிலுக்கு போகணும் எதற்கு போகணும் அப்படிங்கிறது நம்ம வளர வளர உண்டான அளவுக்கு நீங்கள் விளக்கம் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவன் போதும் அதிலிருந்து அவன் விலகி வரமாட்டான் தன்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு முடியக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது வரும்பொழுது தான் எங்கே போய் சேரணும் அப்படிங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும் ஏன் போகணும் அப்படிங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும் ஒரு வேலை ஏழு வயசுக்குள்ளே நீங்கள் பழக்கப்படுத்தி கொடுக்கல சரிங்களா அந்த கோயிலுக்கு போகணுன்னாலே மூஞ்சி கசக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு இது வந்துடுச்சு நீங்கள் ஏதோ வலுக்கட்டை தள்ளி தள்ளி கூப்பிட்டு போயிட்டுருக்கிறீங்க அந்த மாதிரி ஒரு நிலை தான் உங்களுக்கு இருக்குது அவன் பிற்காலத்தில் கோயிலினுடைய மகத்துவத்தை புரிஞ்சுக்கிறான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருதுன்னு வச்சுக்கோமே அப்போ அந்த ஏழு வயசுக்குள்ளே சொல்லித்தந்து அந்த கோயிலுக்கு போகக்கூடிய அந்த ஒரு பழக்கம் இருக்கக்கூடிய ஆளும் அவர்கள் அந்த கோயிலினுடைய சக்தியை கிரகிச்சிக்கக்கூடிய அந்த ஒரு விதத்துக்கும் இந்த பழக்கமே இல்லாமல் பிற்காலத்தில் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனோநிலை வரக்கூடியவர்களுக்கும் அந்த சக்தியை கிரகிக்கிறதுக்கும் வித்தியாசப்பட்டுரும் ஏன்னா இந்த பின்னாடி திருந்திராம் பாருங்கள் அந்த என்னதான் திருந்தி இருந்தாலும் அங்கே உள்ளே போகும்பொழுது அவனுடைய மனோநிலை ஒருநிலைப்பாட்டிற்கு வரவது கடினம் அவன் அதற்கு மெ மெனக்கெடணும் மெத்தனப்பட்டு அந்த ஒரு காரியம் செஞ்சால் மட்டும்தான் அந்த ஏழு வயசுக்குள்ள அந்த பழக்கம் இருந்தவனுக்கும் இவனுக்கும் ஒரு ஒரு ஈக்குவேட் பண்ண முடியும் அந்த ஏழு வயசுக்குள்ள அந்த பழக்கம் இருக்கிறவனுக்கு நேச்சுரலாக நடக்கும் அவன் அவன் அங்கே போனாலே பா அப்படின்னு இருப்பான் ஆனால் அந்த நிலை இல்லாமல் வயது முதிர்ந்து போகக்கூடியவர்கள் கொஞ்சம் கூட மெனக்கெட்டால் மட்டும்தான் இந்த ஒரு காரியம் அப்படிங்கிறது நடக்கும் இந்த கோயிலை சுற்றியும் வந்து அந்த ஒரு சக்தி மையம் அப்படிங்கிறது இருக்குதுன்னு நம்ம பார்த்துருந்தோம் இன்றைக்கி அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில இடங்களில் பெருவாரியாவே செதஞ்சு போச்சு அழிஞ்சு போச்சு நிறைய வீடுகள் ஆயிடுச்சு நிறைய பள்ளிகள் வந்துருச்சு ஆஸ்பத்திரி வந்துருச்சு இன்றைக்கி லாஜிக்கு இல்லாத இதே கிடையாது கோயிலை சுற்றி அப்படியெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கக்கூடாது இன்றைக்கி அந்த மாதிரி எல்லாமே மாறிப்போச்சு ஆனால் அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர்கள் அந்த தங்கி இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவர்களுடைய மனோநிலை சராசரியாக இருக்கக்கூடியவர்களை விட வேறுபா ஒரு மாறின ஒரு தன்மையோடு அவர்களுக்கு இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த கோயிலில் இருந்து வரக்கூடிய அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸ் ஸோ அந்த சக்தி மயம் அப்படிங்கிறது தொடர்ந்தவர்கள் அனுபவிச்சுட்டே இருக்கிறதுனால இவர்களுடைய மனோநிலை வித்தியாசமாக இருக்கும் அந்த கோயிலில் ஒழிக்கக்கூடிய அந்த ஒளி இருக்கு பாருங்க மணி ஒளி அந்த மணி ஒளியை தொடர்ந்தவர்கள் காலையில் நேரத்தில் எல்லா மனிதர்களும் கேட்கணும் இரவு நேரத்தில் தூங்க போகும்பொழுது எல்லா மனிதர்களுமே அந்த சாமிக்கு உண்டான அந்த விஷயங்கள் அந்த கீதங்களை வந்து அவர்கள் கேட்டுட்டு தான் அந்த ராத்திரி நேரம் தூங்கணும் இதெல்லாம் நம்மளுடைய கலாச்சாரத்தில் இருந்தது தான் ஏன்னு கேட்டால் அவனுடைய மனோநிலை ஒருநிலைப்பாடோடு இருக்கும் அவன் வந்து தனக்கு தானே தன்னுடைய இந்த உலக வாழ்வைக்கு உண்டான அந்த ஒரு சக்தியும் அதற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த சக்திகளையும் வேணும் அப்படின்னு முயற்சி பண்ணான்னா இமீடியட்டாக அது அவனுக்கு கிடைக்கும் இதற்கு இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை நீ ஃபாலோ பண்ணினா இது எல்லாமே ஈஸியாக நடக்கும் அப்படிங்கிறது தான் இது இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மகாவீரர் வாழ்வில் நடந்த அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதையை ஓஷோ சொல்கிறார் என்னென்னா ஒரு திருட சரிங்களா அது மாதிரி வந்து மரணம் படுக்கையில் அப்படியே இருக்கான் அப்போ அந்த த இப்போ அப்போன்னு இருக்கக்கூடிய நேரம் அந்த திருடனுடைய பையன் போய் அந்த அவங்க அப்பா கிட்ட அப்பா நீங்கள் இருக்கிற தருவாயில் இருக்கீங்க எனக்கு கடைசி அவங்க வாயிலேருந்து ஏதோ ஒரு உபதேசம் கொடுங்க ஏதோ ஒன்று சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த அப்பா திருட என்ன சொல்கிறாருன்னா இங்கே மகாவீரன்னு ஒருத்தர் இருக்கார் எக்காரணத்தை கொண்டும் என்ன சூழல் வந்தாலும் சரி அவர் பக்கத்தில் போட்டு போயிடாத அவர் ஒரு இடத்துக்கு வராருன்னு சொன்னால் அதற்கு எதிர்த்த செயலுக்கு காதை தூரம் ஓடிப்போயிரு அந்த பக்கமே நிற்காத அவர் கண்ணாரை கொண்டு கூட நீ பார்க்காத அவர் பேசக்கூடிய அந்த ஒரு வார்த்தை கூட உன்னுடைய காதில் வந்து விழுந்தரவே கூடாது ஸோ இதில் நீ ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கணும்னா சரிப்பா நான் அப்படியே இருக்கேன் ஏன்பா அப்படின்னு கேட்டால் இங்கே பேர் கேள்வியெல்லாம் கேட்காத சொன்னது என்னமோ அதை மட்டும் செய் நீ இப்போ நான் எதெல்லாம் செய்யாதேன்னு என்ன சொல்லணும் அதில் ஏதாவது ஒன்றும் கூட இம்மி அளவு நடந்தாலும் நம்மளுடைய பரம்பரை தொழிலுக்கே மிகப்பெரிய ஒரு கேடாக வந்துடும் அதனால் ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் செய்து போயிடுறார் தன்னுடைய தகப்பன் என்ன சொன்னாரோ அதை வந்து அந்த பையனும் வந்து சீரம் சிறப்பமாக அது பண்ணுறான் மகாவீரர் வந்ததுன்னா அந்த பக்கமே இருக்க மாட்டான் அவன் வந்து காததுலும் ஓடி போயிடுவான் அவர் வந்து ஆயிற்றுக்காலதை பார்த்ததே கிடையாது அவர் 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 அந்த இடத்துலேயே அவன் இருக்க மாட்டான் இப்படியே வந்து அவன் போயிட்டே இருக்கான் அவர்களுடைய குள தொழில் என்னென்னா திருட்டு தொழில்தான் அவர்களுடைய குளத்தொழில் பயங்கர தரமசாலி சரியான தரமசாலி சரிங்களா அவங்க அப்பா அளவுக்கு பயங்கரமான ஒரு தர்மசாலி அந்த திருட ஒரு நாள் மகாவீரர் ஒரு மரத்துக்கடியில் உட்காந்து மக்களுக்கு போதனை கொடுத்துட்ருக்கார் அவர் அங்கே இருக்காருன்னு அவனுக்கு தெரியல அவன் என்ன பண்ணுறான் டக்குன்னு இப்படி உள்ளே வரும்பொழுது அவர் பேசின அந்த பேச்சனுடைய அரைச்சொல் காதல் விழுந்துருச்சான் அவர் ஏதோ இருந்தது சொன்ன விஷயத்த முடிக்கலை இன்னும் ஆனால் அந்த அரைச்சொல் காதல் உளுந்தோன்னு ஐயோ இந்தாலும் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு காதை பொத்திட்டு ஓடிட்டான் அந்த பக்கம் அப்போது ஓடணுன்னு ஒரு நாள் என்ன ஆகுது ஓடிட்டான் அந்த நிகழ்வு அதோடு முடிஞ்சுது ஒரு நாள் பார்க்கும்பொழுது இவன் பயங்கர தான் எல்லாமே ஓகே தான் இருந்தாலும் அவன் வந்து காவலாளிகள்கிட்ட சிக்கிடுறான் ஆனால் இவன் மேலே எந்த விதமான ஒரு எவிடென்ஸுமே ப்ரொவைட் பண்ண முடியறதில்ல காரணம் என்ன அவனுடைய திறன் அந்தளவுக்கு இவன் வந்து திருடுனாங்கிறதுக்கு எவிடன்ஸ் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும் மேலே ஃபஸ்ட் ஆஃப் அவங்க யாராவது இவனை பார்த்துருக்கணும் ஒன்று இல்லை இவன் திருடக்கூடிய அந்த நிகழ்வு நடக்கும் பொழுது இவனை கையங்காலமோ பிடிச்சிருக்கணும் ரெண்டு இது ரெண்டுமே நடக்கவே நடக்காது இவனுக்கு புரி வச்சாலும் சேர்க்க மாட்டான் அந்தளவுக்கு திறமசாலி ஸோ இவனே இவன் வாயால் ஆமாம் நான் திருடுனேன்னு சொன்னால் மட்டும்தான் உண்டு அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த காவலாளிகள் பிடிச்சிட்டு போயிடுறாங்க பிடிச்சிட்டு போகும்போது அவன் வந்து அப்படியே கண்ணை ஒழிச்சு பார்க்கும்போது அப்படியே ஒரு போதையிலேயே அவன் இருக்கான் ரெண்டு நாள் மூணு நாள் அப்படியே பயங்கர போதையிலேயே இருக்கான் அப்போ அந்த போதையிலெல்லாம் இருந்துட்டு அவனுக்கு அப்படியே ஒரு எண்ணம் சரிங்களா அந்த போதையில் அப்படியே இருக்கான் அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அழகான பொண்ணுகள்லாம் அப்படி பயங்கரமாக அவனை சுற்றி நாட்டிய அந்த இடமே அவ்வளோ ரம்யமாக சூப்பராக இருக்குது கொஞ்சம் தள்ளி அப்படி தெரியுது அவனுக்கு அப்போது நான் எங்கே இருக்கேன் அவன் கண்ணை முழிச்சபடி அப்படி பார்க்கும்போது அவன் இன்னும் அந்த அறபோதையிலே இருக்கிறான் அப்படியே அப்போது நான் எங்கே இருக்கேன் என்ன எதுன்னு ஒன்று எப்பா நீ செத்து போயிட்டே நீ வந்து இப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட் பீரியடு உனக்கு தீர்ப்பு கொடுக்கக்கூடிய நாள் அந்த இடத்துல நீ நின்றுட்டு நீ இவ்வளோ மனுஷனாக இருக்கும் பொழுது நீ இவ்வளோ தவறுகள் செய்தே இல்லை அந்த தவறுகளை நீ ஒப்பு கொண்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் தபார் அந்த அழகான அந்த சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படி இல்லைன்னா நீ என் அரகத்துக்கு போவேன் என்ன பண்ணுறது என்ன நீ ஏஸ் முடிவு பண்ணிவிட்டு சொல் அப்படின்னு சொல்லி அவர்கள் அந்த இடத்துல நிற்கிறாங்க இப்போது இவனுடைய என்னதான் அந்த அற போதையில் இருந்தாலும் கூட மகாவீரர் பேசினதில் அறச்சொல் அவன் காதல் விழுந்ததுன்னு பார்த்தோம்ல அந்த அறச்சொல் என்ன தெரியுங்களா தேவர்களானவர் எமதூதர்கள் வந்தாலும் சரி தேவர்களானாலும் சரி அவர்கள் கால் தரையில் படுவதில்லை இதுதான் அவன் காதல் உழுந்தது அற சொல் அவர் முடிக்கல ஏன் என்ன ஏது அவர் எதுவுமே முடிக்கல அவன் காதல் உளுந்தது இந்த அறச்சொல் தான் தேவர்கள் யமதூதர்களுடைய கால் தரையில் படுவதில்லை இவ்வளோதான் அவன் அவ அவன் காதல் உழுந்தது அப்போது அரை போதையில் இருந்தாலும் இந்த அவர் பேசின அந்த அறச்சொல் எனக்கு ஞாபகம் வந்தோன்னு டக்குன்னு இப்படி பார்க்கறான் அங்கே எல்லாருமே தரையில் நின்றுருக்காங்க ஓ எங்களைவே நீங்கள் ட்ரிக்ஸ் பண்ணுறீங்களாடா புரிஞ்சுக்கிட்டேன்டா நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரெண்டு நாள் என்னை போதையில் வச்சு போதையிலேச தெளியும் போது இந்த மாதிரி பண்ணி ட்ரிக்ஸ் பண்றீங்களாடா நீங்க அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் இது பண்ணிட்டு தெரியலப்பா நான்லாம் இந்த திருட்டு வேலையும் பண்ணலையே நானெலாம் அந்த மாதிரி எல்லாம் எந்த வேலையும் பண்ணல அப்படின்றான் ப்ரூஃப் இல்லை இப்போ அவனை வேற வழியில விட்டே ஆகணும் விட்டுறாங்க அந்த நொடி பொழுது அந்த பையனுடைய மனோநிலை அப்படிங்கிறது மாறுபடுது அந்த இடத்துல அரைச்சொல் தான் கேட்டேன் அரைச்சொல் கேட்டதுக்கே தன்னுடைய உயிரே போயிருக்கும் அந்த 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 சொல் காதில் விழுகலைன்னா அன்னைக்கு அவன் உயிர் போயிருக்கும் தான் வந்து திருடுனேன்னு ஒப்புக்கொண்டு அவனை போட்டு தள்ளணுங்கிறது அவங்களுடைய முடிவு அந்த அறச்சொல் கேட்டதுனால அவனுடைய உயிரே தப்பிச்சிருச்சே அப்போ இவர் பேசின முழு சொல் கேட்டால் நம்மளுடைய நிலை இங்கே என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லி நேரம் வந்தான் காலில் விழுந்தான் சாமி என்னை காப்பாத்துன்னா அவருடைய சீடனாக தான் மாறிட்டான் அவன் அவனுடைய வாழ்க்கையே அதுக்கப்புறம் அவன் நல்ல ஒரு நிலைப்பாடு பெற்றுருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஞானியர்கள் எல்லா நேரத்திலையும் எல்லாருக்கும் கிடைப்பது அப்படிங்கிறது கிடையாது அது அரிது அது இன்னைக்கு அது ஒரு நாள் நடந்தால் உண்டு எல்லாருக்கும் இந்த ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது கிடைக்கிறது இல்லை அப்போது எது அந்த மாறுதலை அந்த இடத்துல கொண்டு வந்தது அப்படின்னு கேட்டால் அந்த மகாவீரர் இருந்த அந்த வார்த்தைகள்ல இருந்தும் அவரை சுற்றி இருந்தும் அந்த ஒரு தேஜஸ் அதுதான் வந்து ஒருத்தனை அந்த இடத்துல நல்ல ஒரு நிலைக்கு மாற்றப்படுது இது எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் கிடைக்கிறது இல்லை அப்போ வேறு எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் கோயில் அந்த மகாவீரர் தானே ஒரு கோயிலாக இருந்த அந்த ஒரு சக்தி எப்படி அவரை சுற்றி இருந்ததோ அதுபோலவே கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துலையும் இந்த சக்தி அப்படிங்கிறது அந்த இடத்துல முழுக்க முழுக்க நிறைந்திருக்கும் இன்றைக்கி கெடுது மாறுபட்டு போகுது அதற்கு ஒரு சில கால சூழலும் ஒரு சிலருடைய மெத்தனமும் தான் காரணம் இருந்தாலும் கூட நீங்கள் கொஞ்சம் கூட மெனக்கெட்டு அந்த இடத்துக்கு போகும் அந்த சக்தி மையத்தை தாராளமாக உங்களால் கிரகிச்சிக்க முடியும் முழுவதாக எதுவும் அழிவது கிடையாது ஸ்ட்ரக்சர் மாறலாம் அந்த இடம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரக்சர் மாறக்கூடாது மாறலாம் கிடையாது மாறக்கூடாது மாறுது இன்றைக்கி இருந்தாலும் கூட அந்த சக்தி முழுமையாக அழிவது இல்லை நம்ம ஆட்கள் அதற்கேற்ற மாதிரி எல்லாம் இது பண்ணி வச்சுருப்பாங்க ஏன்னா இத்தனை யோசித்தவங்க நாளைக்கு பின்னாடி வர்றவங்க வந்து இதை ஏதாவது இடிச்சு மாற்றிட மாட்டோம்னு யோசிச்சு வச்சுருக்க மாட்டாங்களா ஆப்வியஸ்லி எந்த ஒரு சக்தியும் அந்த இடத்துலேருந்து தப்பித்து வெளியே போகாது அந்த ஒரு சக்தியும் உங்களால் முழுக்க முழுக்க கிரகிக்க முடியும் என்ன பண்ணணும் போன பதிவில் பார்த்துன்னு ஒரு தடவை சொல்லிவிட்டோமா என்ன பண்ணணும் அமைதியாக உட்காரணும் அங்கே போய் கொய்யோ முறையானு அந்த குழந்தைகளை கூப்பிட்டு போய் சுற்றோடுறது செல்ஃபி எடுக்கிறது அங்கே போய் உட்காந்து கண்ட பயிற்சி பேசுகிறது இதெல்லாம் இல்லாமல் அங்கே போயிட்டு தான் வந்து ஃபோனை பண்ணிவிட்டு அந்த ஃபோனை கிழக்கால வச்சுட்டு இவங்க மேக்கால் வந்து அவங்களுக்கே கேட்டுரும் ஃபோனே பேசணும்னு அவசியம் இல்லை அந்த அளவுக்கு பேசுகிறது இந்த இன்றைக்கி பண்ணக்கூடிய எல்லா இந்த 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 வேலையெல்லாம் எதையும் பண்ணாமல் பேசாமல் அமைதியாக போய் அந்த இடத்துல உட்காந்தால் போதும் மனோநிலை ஒருநிலைப்படும் பொழுது கோயில்களில் இருக்கக்கூடிய அந்த சக்தி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அவர்களிடம் வந்து சேரும் அவங்களுடைய உடல்நிலையும் மனோநிலையும் நல்லபடியாக மாறுபடும் தனக்கு இது தேவை அப்படிங்கிற ஒரு மனோநிலையோடு அங்கே போய் உட்காரான்னா அந்த கோயிலினுடைய சக்தி இவனுக்கு அது அதிகப்படுத்தி கொடுக்கும் ஈஸியாக அவனுடைய வாழ்க்கையில் அது நடக்கும் இதுதான் கோயில்களில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் இதற்காக தினமும் இருவேளை கோயிலுக்கு போகிறான்னா இம்மிடியேட்டாக அது நடக்கும் ஸோ எவ்வளவு எவ்வளவு அதிகமாக கோயிலுக்கு போகிறோமோ அந்தளவுக்கு அதிகமாக நம்மளுடைய வாழ்வில் ஒரு நல்ல ஒரு மாறுதல் அப்படிங்கிறது ஏற்படும் யா ஸோ இது இன்னைக்கு உண்டான பதிவு அடுத்த பதிவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது ஸோ அதோட சந்திப்போம் ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதோட இந்த கோவில்களில் இருக்கக்கூடிய கோவில்கள் ஏன் கட்டப்பட்டது அப்படிங்கிறது நான் அந்த தலைப்பு அப்படிங்கிறது முடியுது அடுத்த பதிவு பார்த்தோம்னா அந்த கோயில்கள் வந்து ஒரு புனித தலங்கள் இருக்குது பார்த்தீங்களா இப்போ தான் அந்த தீர்த்த யாத்திரையை பற்றி எல்லாம் பேச போகிறோம் இந்த புனித தலங்கள் வந்து எப்படி ஒரு ரசவாத தன்மை கொண்டது தன்மை அப்படின்னு சொன்னால் என்ன இரும்ப பொண்ணாக்குறது அப்படிங்கிறது எப்படி நம்மளை வந்து பொண்ணாக்கும் நம்மளுடைய உடலையும் மனதையும் எப்படி பொண்ணாக்கும் ஸோ இதற்கு புனித தலங்கள் எப்படி வந்து முக்கியமாக இருந்து வேலை செய்யுது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த இது பார்க்க போகிறோம் இந்த ஓஷோ பற்றி சொல்லக்கூடிய இந்த நூலை எதையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க மனுஷன் வந்து அவர் படித்த எல்லா விஷயத்தையும் உணர்ந்த எல்லா விஷயத்தையும் கொட்டி கொடுத்துருக்கிறார் இந்த ஒரு நூலில் படிக்கிறதுனா நான் எந்த நூலுன்னு முன்னாடியே சொல்லிட்டேன் வாங்கியாவது படிங்க அப்படி அதுக்கு பிடிக்கல போர் அடிக்குதுன்னா வீடியோவாவது பாருங்கள் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் உண்டு ஏன் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நாளைக்கு அது வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நான் உங்களுக்கு திறந்துட்ட பண்ணி நன்றி Let's see it! Let's see it!